அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசில் நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 10th பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு 33,000 சேலரியில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தால் ஆண் பெண் எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட பணியிடன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தவறாமல் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை பற்றிய முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/5/2020 வந்து ஓப்பனிங் டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனுக்கு. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22/6/2020 சொல்லியிருக்காங்க. ஒரு லாங் கேப் இருக்குது, நீங்கள் தாராளமாக பொறுமையாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன வேகன்சிங்கிற டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேட் ஆப்ரேஷனல் ட்ரைனிக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கம்யூனிட்டி பிரேக்கப் இருக்குது. நீங்கள் என்ன எஸ்சி எஸ்டி அன்ரிசர்ட் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகபிளாக இருந்தீங்கன்னா தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 34/2020 வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ரிசர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்டாக இருந்தால் 60% ஆஃப் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா 55% ஆஃப் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங் மேட் சி அந்த போஸ்ட்டுக்கு வந்து 52 வேகன்சி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்டு 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓபிசி நான் கிரிமி லேயராக இருந்தால் 38 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மைன்மேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்லர் கம் கம்ப்ரஸர் அட்டண்டன்ட் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்டுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 33 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சிக்கு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு பாய்லர் அட்டண்டன்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து இதுக்குன்னு தனி ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ பாய்லர் அட்டண்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சுன்னா இது தாராளமாக அப்ளை பண்ணலாம். கூட பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் இன்ஜின் டிரைவர் கேட்டிருக்காங்க. 14 வேகன்சி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்டில் 32 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கூட பார்த்தீங்கன்னா வைண்டிங் இன்ஜின் டிரைவருக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து இதுக்கான தனி ட்ரைனிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் பீன் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்டுக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்டர் பி சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் மைனிங் மேட் பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கணும். இதில் அவரோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்டு வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் அப்ரண்டிஸ் கேட்டகரியில் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்டாக இருந்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசியாக இருந்தால் 28 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டி வந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் 10th முடிச்சிருந்தீங்கன்னா போதும். 60% ஆஃப் மார்க் வந்து அன்ரிசர்டு ஓபிசி நான் கிரிமி லேயரில் இருக்கிறவங்க தாராளமாக இது எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கான கன்சாலிடேட் மந்த்து ஸ்டைப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ 33,994 பெர் மந்த் சேலரி வரும். ஸோ இதோட சிடிசி பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29,990 ப்ளஸ் வந்து டெய்லி அலோவன்ஸ் வந்து ஒரு 4,400 வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கான ட்ரைனிங்க்கு வந்து இந்த சேலரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கிராஜுவேட் ஆப்ரேஷனல் ட்ரைனிங்க்கு வந்து இந்த சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைனிங் மேட்டுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேலரி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இந்த சேலரி பார்த்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கன்சாலிடேட் ஸ்டைப்பன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஸ்டைப்பன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 80% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% இருக்குன்னு சொல்லலாம். இது பேஸ்ட் அப்பான் தி அவங்களோட அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைஃபன் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கான வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு வந்து
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வேணால் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பேஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 சிட்டிஸில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரபுளாக வந்து உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கலாம். அதைத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு 4th ஒரு சென்டர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 hours நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலில் 10 marks இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷில். ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸில் 10 marks, ரீசனிங் 10 marks, நியூமெரிக்கல் அபிலிட்டியில் வந்து 10 marks, ப்ரொஃபஷனல் நாலேஜ் அதாவது டிசிப்ளின் ரிலேட்டடில் வந்து 80 marks இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் கம்பல்சரி நடத்தும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமிலேயர், கிரிமிலேயர், ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ்டெலாம் பார்த்தீங்கன்னா 500 rupees நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் மூலயமா கூட பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இது எக்ஸெம்டட், அவங்க பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களை ஏஜ் கால்குலேட் பார்த்தீங்கன்னா 30/4/2020 வச்சு நீங்கள் ஏஜ் கால்குலேட்டரில் ஏஜ் நீங்கள் அப்ளிகபிள் ஏஜாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து 5 years ஃபார் தி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமிலேயர் கிரிமிலேயருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வந்து கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். பிடபிள்யூ அன்ரிசர்வ்டுக்கு 13 வருஷம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கும் வந்து 15 வருஷங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த கேட்டகரிகளுக்கு வரீங்களோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னு தாராளம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ www.uraniumcorp.in இது தான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்க தாராளமாக அதுக்குள்ளே கூட நீங்கள் கிளிக் பண்ணி கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டைம் படிச்சுங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 22/6/2020. ஒரு லாங் கேப்பாக இருக்குது. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறது டீட்டெயிலாக ரெடி பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் தாராளமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் சென்டர் கூட வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் அது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சி இல்லை 10th standardக்கு இவ்வளோ சேலரிக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.